When a couple is going for fertility treatments, the most common thing they are worried about is the treatment outcomes. So treatment outcome எப்படி இருக்கும்? In the treatment outcome successfulா இருக்கிறதுக்கு, are there any foods where we can boost the male fertility? There are some common superfoods which are available in the Indian diet. I'm Dr. Archana Sayanathan, Medical Director of Dr. Archana IVF, Chennai. There are a lot of superfoods where we can, அதெல்லாம் supplements-ஆ நீங்கள் ஃபுட்டில் எடுத்தீங்கன்னா, மேல் ஒரு மென் எடுக்கும்போது அவங்களுடைய ஃபர்டிலிட்டியை, அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் ஆகட்டும், மோட்டிலிட்டி ஆகட்டும், மார்ஃபாலஜி ஆகட்டும், இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் மூலமாக நிறைய பெனிஃபிட் கொடுக்க முடியும். டயட் எடுக்கிறது மூலமாக பொதுவாக நீங்கள் டாக்டரை பார்க்கும்போது உங்களுடைய டயட்டை மேனேஜ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கோங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்கும்போது டேக் அ ஹெல்தி டயட், நீங்கள் ரீஃபைன் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஹெல்தி டயட் எடுத்திங்கன்னா தட் இஸ் மோர் தென் இனஃப், தட்ஸ் வாட் டாக்டர் சேஸ். பட் என்ன ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஐ எம் கோயிங் டு இலாபரேட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் யூ கேன் டேக் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ்ன்றத விட வாட் கைண்ட் ஆஃப் சிம்பிள் ஃபுட்ஸ் யூ கேன் டேக், அதாவது இந்தியன், நம்மளுடைய இந்தியன் சவுத் இந்தியன் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸில் வந்து எது எது டெய்லி நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா ஒரு 3-6 months தொடர்ந்து நான் சொல்ல போகிற அந்த ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுடைய டயட்டில் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓவரால் ஸ்பெர்ம் ஹெல்த், செமன் ஹெல்த்தை வந்து உங்களால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். யூ வில் நாட் பி ஏபிள் டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் அண்ட் யூனோ ஒரு 0 அசோஸ்பாமியாக இருக்கிற கவுண்ட்டை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு 15 million கொண்டு வந்து வைக்கிறதுன்றது மெடிசன்ஸில் கூட சாத்தியமே இல்லாத விஷயம். பட் ஆனால் நம்ம ஒரு 1 million, 2 million இருக்கிறத ஒரு 5 million ஆகும், மோட்டிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, மார்ஃபாலஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்கள் டயட்டும் வந்து இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஃபாலோயிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ டயட், இன்கார்பரேட்டிங் த ஃபாலோயிங் ஃபுட்ஸ், வாட் எவர் ஐம் கோயிங் டு சே நவ், வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் ஓவரால் ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் அண்ட் டெஃபினெட்லி யூ இட் வில் இம்ப்ரூவ் யுவர் ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல். பி இட் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு IUIயோ இல்லை IVFஓ இக்ஸியோ நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கொஞ்சம் டயட்டில் இந்த சேஞ்சஸை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுடைய சக்ஸஸ் ரேட்டும் நல்லாயிருக்கும், நீங்கள் இக்ஸி பண்ண போகிறீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகிறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த ஃபுட்ஸ், ஸோ இந்த சூப்பர் ஃபுட்ஸை, பேசிக் ஃபுட்ஸ் நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டில், அதாவது டெய்லி நம்ம வீட்டில் வந்து சவுத் இண்டியன் டயட்டில் இன்கார்பரேட் பண்ணி நம்ம சமைக்கக்கூடிய பொருட்களை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நம்ம அதை ரீக்ரூப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து அதை விரிவுபடுத்திக்கலாம். வெஜிடேரியன் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி எவ்ரிபடி திங்ஸ் வெஜிடேரியன் டயட்னாலே க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், க்ரீனாக இருக்கிறது எல்லாமே வெஜிடேரியன் டயட் தான், அது அப்படியே சலாடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அகெயின் கம்மிங் டு த சேம் பாயிண்ட், சலாட் இஸ் சம்திங் நாட் வாட் வி ஆர் யூஸ் டு. நம்ம வந்து பச்சையாக வந்து கீரை வகைகளை சாப்பிட்டு நம்மளுக்கு பழக்கம் கிடையாது, அதுதான் பச்சையாக க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை இது பண்ணுறது தான் சலாடுன்னு சொல்கிறோம். பெரும்பாலும் ஃபுட்டை வந்து ஓரளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பெஷலி கீரை வகைகளை வந்து நம்ம சலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் வாஷ் இட் வெல், அட்லீஸ்ட் ஒரு 5 minutes பாயில்டு வாட்டரில் நீங்கள் அதை ஊற வைக்கணும். ஏன்னா வேர்ம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு விதமான வந்து புழுக்கள் அதில் இருந்ததுன்னா அப்போ தான் அதெல்லாம் வெளியே வரும், இல்லைனா அன்குக்டாக அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய நோய், வேறு விதமான நோயெலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ சச் மிஸ்டேக், ப்ராப்பர்லி குக் தெம், ப்ராப்பர்லி பாயில் தெம், அதர்வைஸ் அட்லீஸ்ட் வாஷ் தெம் வெல் இன் பாயில்டு வாட்டர் அண்ட் ஹாட் வாட்டர் அண்ட் தென் யூஸ் தெம். ஸோ கீரை வகைகள்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்லி எவ்ரிபடி நோஸ் இந்த அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீரை இருக்குது. ஒரே கீரை வகையை நீங்கள் பிடிச்சிட்டு அதுவே சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, வெவ்வேறு கீரை வகைகளை உங்களுடைய டயட்டில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. டெய்லி முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் ஒரு கீரை வகையை நீங்கள் அதில் இன்கார்பரேட் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு அஜெண்டாவாக வச்சுக்கோங்க உங்களுடைய டயட்டில். கீரைனா அதை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம், பொரியல் பண்ணும்போது அதில் தேங்காய் இன்க்ளூட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு தேங்காய்னால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் சேர்ந்து வரும். அண்டு நீங்கள் கூட்டாக பண்ணும்போது நீங்கள் வந்து பருப்பு வகையை சேர்த்து தான் கூட்டு பண்ணுவீங்க. ஸோ அகெயின் அதில் இருக்கிற ப்ரோட்டீனும் உங்களுக்கு சேர்ந்து அதோடைய ஒரு நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு நம்ம ஹோமில் குக் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸை வந்து டெய்லி வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் டேக் அ ஸ்மால் கப், அதாவது ஒரு 100 grams ஒரு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு கப்பில் டெய்லி அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணுன்றதை பார்க்கணும். தென் கம்மிங் டு வெஜிடேரியன் டயட், தி அதர் திங் இஸ் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டில் வந்து நம்ம தால் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள் எல்லாமே, தோரம் பருப்பு, பாசி பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு, இது எல்லாமே உங்களுடைய டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் ஃபார் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போது நிறைய கம்யூனிட்டீஸில் வந்து வெஜிடேரியன் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க இன்னும் கூட இருக்காங்க, நான்வெஜ் சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணுறவங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ரிச்சுவல்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில டேஸில் வந்து கார்லிக் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்னாலே பன்னீர், இல்லைனா இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க டோஃபு, இப்போ இன்னும் ரிவைஸ்டாக என்ன சொல்கிறாங்க டெம்பே அப்படின்றாங்க. ஸோ டோஃபுனா இட் இஸ் அ ப்ராசஸ்டு ஃபார்ம் ஆஃப் சோயா, டெம்பேனா இட் இஸ் லைவ் ஃபார்ம் ஆஃப் இந்த ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எத்தனை நாள் வந்து நம்மளுடைய டயட்டில் டெய்லி ஆட் பண்ண முடியும், நம்மளால் முடியாது. அண்ட் வி வில் நாட் பி ஏபிள் டு டேக் இட் ஃபார் அ லாங் டைம் கன்சிஸ்டன்ட்லி. நீங்கள் எந்த ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாலும் ஒரு 3 to 6 months நீங்கள் எடுத்தால் தான் அது நம்ம உடம்பில் வந்து ஒரு சேஞ்சை வந்து காமிக்கும். ஸோ நான் சொல்கிற டயட் எல்லாமே வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் நம்ம உணவு பழக்க முறை இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பழக்க முறையில் இருக்கிற ஃபுட்ஸாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ்னாலே டோன்ட் ஜம்ப் டு பன்னீர், டோஃபு, டெம்பே அப்படின்னு சொல்லி இந்த ஹை ஃபண்டா ஃபுட்ஸ் தான் நீங்கள் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பேசிக் சுண்டல், காராமணி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் முளைக்கட்டி எடுக்கிறது, அதாவது ஸ்ப்ரவுட் பண்ணி எடுக்கிறது, இட்ஸ் ஈவன் கோயிங் டு டபுள் த நியூட்ரிஷன். நீங்கள் அப்படியே வந்து அதை எடுத்து சமைக்கிறதுக்கும், அது ஓவர் நைட் வந்து கொஞ்சம் மாய்ச்சரோடு வச்சு முளைக்கட்டி எடுக்கும்போது அதோடைய நியூட்ரிஷன் அப்படியே டபுள் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸ்ட் வெஜிடேரியன் டயட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெஜிடேரியன் டயட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டெய்லி சாப்பிட்றது தான், அது பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இன்க்ளூட் பண்ணுறோம், லன்ச்லேயும் இன்க்ளூட் பண்ணுறோம் அண்ட் டின்னர்லேயும் இன்க்ளூட் பண்ணுறேன். வேறு என்ன, அரிசி, அதாவது ரைஸ். ரைஸ் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறது அளவோடு, அதாவது ஒரு 100 grams ஒரு ஸ்மால் கப் ஆஃப் ரைஸ் வந்து உங்களுடைய டயட்டில் எடுத்துக்கிறது இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் அதை விட்டுட்டு நான் டயட்டில் இருக்கேன் இல்லை வந்து நான் நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி அண்ட் அதர் ஃபுட்ஸ் எடுக்கிறது வந்து மேபி உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்காமல் போகலாம், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சவுத் இண்டியன்ஸ் ஆர் க்ளூட்டன் அலர்ஜிக். நம்ம ரைஸில் வந்து க்ளூட்டன்ன்ற விஷயம் கிடையாது, அது கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ கம்ஃபர்டபுள் டேக்கிங் சப்பாத்திஸ் அண்ட் வீட் ப்ராடக்ட் you can definitely take, அதுவும் ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட் தான், ப்ரொவைடட் அது ப்ராசஸ்டாக இல்லாமல் மைதாவாக இல்லாமல் நீங்கள் வீட்டாக எடுக்கிறது பெட்டர். பட் இஃப் யூ கம்ஃபர்டபுள் டேக்கிங் ரைஸ், யூ நீட் நாட் அவாய்ட், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி உங்களுக்கு டயட்டில் வந்து பெரிய சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. பட் யூ கேன் டூ ஒன் திங், ஒயிட் ரைஸ் எடுக்காமல் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் எடுத்தீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் த நியூட்ரிஷன் காம்பனன்ட் ஆஃப் த ரைஸ். கேலரிஸை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் ப்ரௌன் ரைஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் 1 cup எடுத்திங்கன்னா இதுலேயும் அப்ராக்சிமேட்டாக 350 calories இருக்குது, அதுலேயுமே அப்ராக்சிமேட்டாக 350 calories இருக்குது. பட் ஆனால் த நியூட்ரிஷன் பார்ட் ஆஃப் இஸ் இட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ப்ரௌன் ரைஸில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹஸ்கோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின் பி இதெல்லாமே இருக்கும் அண்ட் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸு, அயன், இதெல்லாமே வந்து அதிகமாக ப்ரௌன் ரைஸில் சேவ் பண்ணியிருக்கு. பட் ஒயிட் பாலிஷ் ரைஸில் இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், அவுட்டர் கோட்டிங்லாம் ரிமூவ் பண்ணிடணும், இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி சாப்பிட்றதுனால இதில் நியூட்ரிஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ட்ரை கன்சிடரிங் ப்ரௌன் ரைஸ் ஆர் திஸ் ஹாஸ்கோடு இருக்கிற ரைஸ், இந்த மாதிரி ஒரு ரைஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி தட் வில் கிவ் யூ ஆட் ஆன் டு யுவர் நியூட்ரிஷனல் வேல்யூ. கம்மிங் டு நான் வெஜிடேரியன் டயட், த மெயின் திங் இஸ் நான் வெஜிடேரியன்னா எவ்ரிபடி திங்ஸ் அபவுட் chicken, mutton, and the madri sources here. But rather than going for chicken and mutton, a very simple food, that is the egg. Boiled egg is the very good source of all kinds of antioxidants and lot of vitamins in it. It's also a very good source of protein. நீங்கள் yellow ஓட எடுத்தீங்கன்னா ஒரு முட்டையில் 5 to 6 grams protein கிடைக்கும். நீங்கள் yellow இல்லாமல் எடுத்தீங்கன்னா 3 to 4 grams, white மட்டும் எடுத்தீங்கன்னா 3 to 4 grams. And everybody knows, you know, protein requirement per day என்னென்னா 0.8 grams per kg per day இல்லையா. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுடைய weight 16, அட்லீஸ்ட் 55 to 60 grams protein நீங்கள் டெய்லி எடுக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து யூ நாட் பி ஏபிள் டு டேக் 10 eggs அ டே, பட் ப்ரோட்டீன் ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸாக எக்கை வச்சுக்கோங்க. யூ ஆர் அலவுட் டு டேக் அட்லீஸ்ட் 2 whole eggs அ டே. தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் சூப்பர் ஃபுட் இன் நான் வெஜிடேரியன் டயட் இஸ் ஃபிஷ். ஸ்மால் ஃபிஷஸ் ஆர் த பெஸ்ட்.
The bigger the fish, the antioxidants கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் ஸ்மால் ஃபிஷஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்றதுனால டெஃபினெட்லி வந்து உங்களுடைய ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லைனா இதெல்லாம் அதிக அளவில் உங்களுடைய டயட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நியூட்ரிஷனுமே இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால டெஃபினெட்லி இன்கார்பரேட் ஃபிஷ் இன்டு யுவர் டயட். அண்ட் த தேர்ட் திங் இஸ் யூனோ டெஃபினெட்லி யூ கேன் டேக் சிக்கன் அண்ட் மட்டன் ப்ரொவைடட் இது எல்லாமே லீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபேட் இல்லாமல் சிக்கனில் பெரும்பாலும் ஃபேட் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் மட்டன் சாப்பிடும்போது அந்த ஃபேட் எல்லாம் இல்லாமல் லீன் ரெட் மீட் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸும் கிடைக்கும் அண்ட் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூவும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே சிக்கன் அண்ட் மட்டன் வரும்போது அதை வந்து நீங்கள் முழுசாக அந்த ப்ரோட்டீன் அந்த ஃப்ளெஷ்ஷை நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறத விட மேக் இட் அஸ் அ சூப். போன் ப்ராத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து சூப் ஆக்கி குடிக்கிறது இதெல்லாம் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல். ஏன்னா இந்த போன் அண்ட் இந்த போன் அண்ட் மசில் அட்டாச் ஆகிற இடத்துல தான் கொலாஜன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கொலாஜன் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து வெஜிடேரியன் டயட்லலாம் இது கிடைக்காது. இட்ஸ் மோஸ்ட்லி அவைலபிள் நான் வெஜிடேரியன் டயட். இப்போலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா கொலாஜனே வந்து பவுடர் ஃபார்மில் டேப்லெட் ஃபார்மில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அது நம்ம டயட்ரி சோர்ஸில் இல்லாததுனால இது நீங்கள் அடிக்கடி இந்த சூப்லலாம் வந்து நல்லா நீங்கள் வந்து அதை பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இன்டர்ஃபேஸஸில் இருக்கிற கொலாஜன்லாம் பிரேக் டவுன் ஆகி அந்த ப்ராத்தில் இருக்கும். அந்த ப்ராத்லேருந்து கொலாஜன் நீங்கள் சாப்பிடும்போது கொலாஜன் அண்ட் விட்டமின் சி புட் டுகெதர் இது உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸையும் கம்மி பண்ணும். இது ரொம்ப ஆன்டிஆக்சிடென்ட் ரிச்சான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற ஒரு ஃபுட்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் கம்மிங் டு ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ்னால் டெஃபினெட்லி எவ்ரிபடி நோஸ் பனானா. பனானா இஸ் ஒன் காமன் ஃப்ரூட் வாட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர் இன் அவர் சவுத் இந்தியா, ஈஸிலி அவைலபிள் அண்ட் இட்ஸ் அ வெரி சீப் ஃப்ரூட் ஆல்சோ. பட் இட்ஸ் நாட் வேல்யூட் அட் ஆல் ஃபார் இட்ஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ. கண்டிப்பாக நீங்கள் வந்து பனானா ஒரு ஸ்மால் பனானா அ டே யூ ஷுட் டெஃபினெட்லி டேக். கம்மிங் டு பனானாஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் யுவர் ஸ்லீப் ஆல்சோ. ஸ்லீப் நல்லா இருந்ததுன்னா ஓவரால் ஜென்ரல் ஹெல்த்துமே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் வித் பனானா நைட்டில் எடுக்க சொல்கிறாங்க. இது நிறைய பேர் வந்து முன்னையே நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானாவில் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதுதான் உங்களுடைய ஸ்லீப் ஹார்மோன். இது பனானாவில் நிறையா இருக்கிறதுனால டெஃபினட்டாக பனானா வித் மில்க் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி யுல் ஃபைண்ட் ஃபாலிங் அ ஸ்லீப் ஆல்சோ ஈஸியர். அண்ட் இன் டர்ன் லாங் ஸ்லீப் ஹார்ஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு இம்ப்ரூவ் யுவர் ஜென்ரல் ஹெல்த் ஆல்சோ. தென் கம்மிங் டு ஃப்ரூட்ஸ் அகேன், ஐ டோல்ட் அபவுட் பனானா. வாட் இஸ் தி அதர் திங் விச் இஸ் காமன்லி அவைலபிள்? எவ்ரிபடி நோஸ் விட்டமின் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபர்டிலிட்டி. ஸோ ஜென்ரலாக அந்த விட்டமின் சி அந்த லிம்சி அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறத விட நீங்கள் இது ஃப்ரூட்ஸில் எடுக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் த நியூட்ரிஷனல் வேல்யூ இஸ் வெரி ஹை. ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமன்லி அவைலபிள் மொசாம்பி, ஸ்வீட் லைம், ஆரஞ்ச், இன்னும் சொல்ல போனால் ஆம்லா, இப்போ நாட்டு நெல்லிக்காய். இந்த ரெகுலர் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இல்லாமல் நாட்டு நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் வந்து 2-3 நெல்லிக்காய் டெய்லி நீங்கள் சாப்பிட்றதுனால இட் இஸ் வெரி வெரி ஆன்டிஆக்சிடென்ட் ரிச். இட்ஸ் லைக் இந்த இங்கிலீஷ் ப்ராவர்ப் மாதிரி தான், அந்த ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்ற மாதிரி ஆம்லா 2-3 ஆம்லாஸ் அ டே வில் டெஃபினெட்லி கீப் த டாக்டர் அவே அண்ட் வில் டெஃபினெட்லி கீப் யுவர் ஃபர்டிலிட்டி டாக்டர் அவே ஃப்ரம் யூ. ட்ரை டேக்கிங் ஆம்லா 2-3 ஆம்லாஸ் அ டே, தட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் செமன் பேராமீட்டர்ஸ் அலாட். கம்மிங் டு ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த டேட்ஸு, பம்ப்கின் சீட்ஸு, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட்ஸ், வால்நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஹனியும் அதில் போட்டு நல்லா அதை ஊற வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அதில் ஹெல்த் இருக்குது, மிக்ஸ் பண்ணி பாலில் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் ரிச்சுவல்ஸ் வந்து டெய்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். யூ டோன்ட் ஹாவ் டு டூ தட், ஜஸ்ட் இன்கார்பரேட் 2 ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்டு யுவர் டயட். தட் இஸ் ஜஸ்ட் வால்நட் அண்ட் ஃபிக். இது ரெண்டு மட்டுமே நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய செமினல் பேராமீட்டர்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். வால்நட், ஃபிக் இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஸ்வீட் மூலமாகவோ இல்லை மில்க் ஷேக்லேயோ இல்லை ஐஸ்கிரீம்ஸ் எனி திங் எனி வெரைட்டியில் இல்லை அப்படியே கூட நீங்கள் அதை ஊற வச்சும் யூ கேன் டேக். That will definitely improve your 7 parameters. Then coming to others, in the others la mattum enala vandu south indian food vandu உங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா தி அதர்ஸில் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டார்க் சாக்லேட். சாக்லேட்னாலே இது ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் தான். டார்க் சாக்லேட்னும் போது தட் இஸ் ஆல்சோ அ வெஸ்டர்ன் ஃபுட். பட் டார்க் சாக்லேட் உங்களால் வந்து டெய்லி உங்களுடைய ஃபுட்டில் ஒரு ஸ்மால் பீஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும்னா தட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கிவ் யூ அன் ஆடட் பெனிஃபிட். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுடைய டெய்லி இன்டேக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ சம் சேஞ்சஸ்.
பட் இதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. இது மட்டுமே வில் நாட் சேஞ்ச் யுவர் ஓவரால் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கலாம், FSH, LH, டெஸ்டோஸ்டெரோன் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருக்கலாம், இதில் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டயட் மட்டுமே சொல்யூஷனாக இருக்காது. டயட் இஸ் ஜென்ரலி டெஃபினெட்லி கோயிங் டு ஜஸ்ட் கிவ் யூ அ புஷ் இன் யுவர் ட்ரீட்மெண்ட். ஸோ கோ மீட் அ டாக்டர், ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் ஹோல் ப்ராப்ளம் இஸ். அவங்க சொல்கிற மெடிகேஷன்ஸும் எடுங்க. அட் த சேம் டைம் டயட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குமே வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் ஆன் யுவர் டயட் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட். இட் வில் டெஃபினெட்லி ப்ளே அ வெரி பிக் ரோல் இன் யுவர் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி மோர் டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ், ஜஸ்ட் லீவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் குவரிஸ். தேங்க் யூ.